இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பிள்ளைகளே, இறை வார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று தாயாம் திரு அவையோடு சேர்ந்து பொதுக்காலம் 28வது வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வாசகங்கள், முதல் வாசகமாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 18 முதல் 25 முடிய, மேலுமாக முதல் திருப்பாடல் 1 முதல் 6 வரையுள்ள இறைவசனங்கள், மேலுமாக நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகள். எழுத்தாளர் இறை அன்பு இவ்வாறாக கூறுகிறார், உலகத்தில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து, யாராவது ஒருவரை கண்டுபிடித்து அவரை பின்பற்று என்று சொல்வார். ஒருவேளை உன்னால் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீயே நல்லவனாக மாறிவிடு, நீ மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இரு என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் முன் உதாரணமாக இருக்க நம்மை அழைக்கிறது. விவிலியத்தில் நிறைய இடங்களில் ஆண்டவர் இயேசு முன் உதாரணமாக நிறைய மனிதர்களை காட்டியிருக்கிறார். உவமைகள் வழியாக எப்படி ஒருவர் முன் உதாரணமாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் எடுத்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக விதவை பெண் காணிக்கை அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகிலே இருக்கிறார், நிறைய பேர் வந்து காணிக்கை போடுகிறார்கள். ஆனால் யார் அதிகமாக காணிக்கை போட்டது, 2 செப்புக்காசுகள் போட்ட அந்த விதவை பெண்ணை முன் உதாரணமாக ஆண்டவர் காட்டுகின்றார். மார்த்தா மரியா வீட்டிற்கு ஆண்டவர் செல்லுகின்ற பொழுது யார் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார். மரியா இயேசுவினுடைய காலடியில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தா பற்பல பணிகளை செய்வதில் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். இருவருமே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மரியாவை முன் உதாரணமாக காட்டுகின்றார். நல்ல சமாரியன் ஓமைக்கு முன்பாக எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்ட அந்த நபருக்கு ஆண்டவர் அந்த உவமையை எடுத்து கூறி இறுதியிலே அந்த 3 நபர்களில் லேவியர், குரு, சமாரியர், இந்த மூவரில் யார் அடுத்திருப்பவர் என்பதை அழகாக முன் உதாரணமாக காட்டுகின்றார். எனவே அப்படி ஆண்டவர் நிறைய நல்ல மனிதர்களை தன்னுடைய மீட்பு பணியிலே, இறையாட்சி பணியிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்படி நல்லவர்களையெல்லாம் அடையாளம் காட்டிய ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இவர்களை போன்று இருக்காதீர்கள் என்று ஒரு முன் உதாரணத்தை கொடுக்கின்றார். இன்றைய சமுதாயத்தில் 2க்குமே முன் உதாரணம் தேவைப்படுகிறது. எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி நாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மாணவனை பற்றி இப்படியாக கூறுவார்கள், ஒரு நல்ல ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட ஒரு மோசமான ஆசிரியரிடமிருந்து கூட ஒரு நல்ல மாணவனால் நிறைய காரியங்களை, நல்லவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்களை, மறைநூல் அறிஞர்களை இயேசு ஆண்டவர் சாடுகின்றார். இந்த மறைநூல் அறிஞர்கள் யார்? இன்றைக்கு சமுதாயத்தில் பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் போன்று இயேசுவினுடைய காலத்திலே திருச்சட்ட அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் திருச்சட்டங்களுக்கு விளக்கங்களை, விளக்க உரைகளை, சட்டமாக எழுத்துக்களாக இருந்த அந்த சட்டங்களுக்கு விளக்கங்களை வழங்கியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த திருச்சட்ட அறிஞர்கள். எனவே அவர்களும் பரிசேயர்களும் இயேசுவிடத்திலே வருவதுதான் இன்றைய நற்செய்தி. இயேசு முதல் வரியிலேயே சொல்கிறார் பாருங்கள், ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு, ஏனென்றால் நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 பங்கை காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை நன்றாக கற்பிக்கிறீர்கள். ஆனால் இறையாட்சியினுடைய விழுமியங்களை, உள்ளார்ந்த காரியங்களை மறைத்து விடுகிறீர்கள், நீங்கள் அவற்றை கடைபிடிப்பதில்லை என்று ஆண்டவர் அழகாக கூறுகின்றார். மற்றவர்கள் மீது, மனிதர்கள் மீது சுமைகளை சுமத்துகிறீர்கள் என்று இயேசு ஆண்டவர் அவர்களை சாடுகின்றார். ஆனால் அவர்கள் விரலால் தொட்டு கூட ஒரு சிறு சுமைகளை கூட சுமப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதி, நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள், மாறாக மக்கள் மீது சுமத்துகிறீர்கள் என்று கூறுகின்றார். அதனால்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், வெள்ளையடிக்கப்பட்ட
கல்லறைகள். வெளியிலே பளபளப்பாக இருக்கிறீர்கள், நன்றாக விளக்கம் கொடுக்கிறீர்கள், திருச்சட்டத்தை பற்றி போதிக்கிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் கடைபிடிப்பதில்லை. எனவே அவர்கள் போதிப்பதில் சிறந்தவர்களாக இருந்தார்களே ஒழிய தங்களுடைய செயல்பாடுகளிலே அவர்கள் முன் உதாரணமாக இல்லை. எனவேதான் ஆண்டவர் அவர்களை சாடுகின்றார். முன் உதாரணமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்கலாம். நல்லவர்களாக இருந்து சமுதாயத்தில் எனக்கு என்ன பெரிய சாதனை கிடைத்து விட்டது என்று கேட்கலாம். நாம் நல்லவர்களாக இருப்பதே ஒரு சாதனை தான் என்று அழகாக சொல்வார்கள். நல்லவர்களாக இருந்து நாம் என்ன சாதித்தோம் என்பதை விட நல்லவர்களாக இருப்பதே ஒரு சாதனை. திருப்பாடல் 150 திருப்பாடல் இருக்கிறது. அதிலே முதல் திருப்பாடலினுடைய முதல் வரியே கேள்வியோடு ஆரம்பமாகிறது. நற்பேறு பெற்றோர் யார்? ஆண்டவருடைய திருச்சட்டத்தை யார் அல்லும் பகலும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே நற்பேறு பெற்றோர். அவர்கள் பாவிகளுடைய தீய வழியிலே செல்லாதவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீரோடை ஓரம் நடப்பட்ட மரங்களைப் போல செழிப்பாக இருப்பார்கள். எனவே அந்த செழிப்பான மரம்தான் மற்ற மரங்களுக்கு உதாரணம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் தான் மற்றவர்களுக்கு முன் உதாரணம் என்பதை இன்றைய திருப்பாடல் வரிகள் நமக்கு அழகாக கூறுகிறது. அதனால் தான் 150 திருப்பாடல். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிபாடு திருப்பாடல் இல்லாமல் இல்லை. எனவே அந்த திருப்பாடலை முதல் வரியிலே தாவீதரசர் இப்படி ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் நல்லவர்களாக இருப்பதற்கு யாருடைய துணை வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய துணை ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்க தூய ஆவியானவர் தேவைப்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அழகாக கூறுகின்றார், நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கடைசி வரி, தூய ஆவியின் துணையால் தான் நாம் வாழ்கிறோம், அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நாம் நடக்க முயல்வோம் என்று கூறுகின்றார். எனவே தீய ஆவியினுடைய வழியில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் முன் உதாரணமாக இருக்க முடியும், அவர்கள் மற்றவர்கள் முன் சான்று பகர முடியும் என்ற ஒரு கருத்தை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்வைக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிறு சிறு காரியங்களால் அந்தோணியாரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய சிறு சிறு செயல்பாடுகளால், இரக்க செயல்களால், ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் நீதி அன்பு இந்த காரியங்களை செய்ய தவறினார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர்களை ஐயோ கேடு என்று அழைப்பதை பார்க்க முடிகிறது. எனவே நீதியையும் அன்பையும் அளவு நூலாக, நீதியையும் அன்பையும் நம்முடைய இரண்டு கரங்களாக, கண்களாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு செயல்படுகின்ற பொழுது முன் உதாரணமிக்க நல்ல பிள்ளைகளாக, அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களாக இந்த உலகத்திலே நாம் திகழ முடியும். எனவே அந்தோணியாரை போன்று நாமும் முன் உதாரணமான மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ, இன்றைய நாள் முழுவதும் யாராவது ஒருவருக்கு நம்முடைய செயல்பாடு முன் உதாரணமாக இருக்க இன்றைய நாள் முழுவதும் நாம் பயணிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வீரக்குறிச்சி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.